கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கவனிக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பாராக. நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் செய்கிறதான காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஜீவிதங்களில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவரை நாம் நம்பி வந்தால், நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதுமே கைவிட மாட்டார். ஒருபோதுமே அவர்களை கர்த்தர் விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல. இந்த பூமியில் நாம் வசிக்கிறதான நாட்களில் நம் அவருக்காக நாம் இறங்கி வந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி யார் அவரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுக்க அவர் போதுமானவர். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 18 அதிகாரம் அவருடைய 10 முதல் அவருடைய 14 வசனம் முடிய நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அவருடைய 10 முதல் வாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அதோடைய 18 வசனம் சொல்லுகிறது, 10 வசனம் முதல் தான் வாசிக்கிறேன். பாருங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகார் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துடியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்கள், இந்த வசனத்தில் வாசிப்போமையானால் 2 மனிதர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 மனிதன், ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். என பரிசேயன் பாருங்க, அவன் செய்ததான காரியங்களை அவன் மேன்மைப்படுத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் என்ன காரியம் செய்கிறான், அவனைப் போல அல்ல, இவனைப் போல அல்ல, நான் ஒரு பெரிய மனிதனாக இருக்கிறேன், பெரிய மனுஷனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே அவன் புகழ்த்த ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை அவன் புகழ்த்துகிறான், தன்னுடைய ஜீவிதத்தை அவன் புகழ்த்துகிறான். நான் இந்த பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனை போல அல்ல, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய வாழ்க்கை, அவ்வளோ பெரிய ஜீவிதம் என்று சொல்லி தன்னையே அவன் என்ன செய்கிறான், அவன் உயர்த்த ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை அவன் உயர்த்த ஆரம்பிக்கிறான். உயர்த்தி உயர்த்தி அவன் சொல்லுகிறதான வார்த்தையை நான் வாசிப்போம். ஆனால் பரிசையில் நின்று, தேவனே, நான் பரிகாரன், நான் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல இடாததுனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுகிறான். பாருங்கள், அந்த 12 வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். பரிசேயன் எப்போதுமே தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்கிறவன் அல்ல. பரிசேயன் எப்படியாவது குற்றங்களை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது என்னென்ன காரியங்கள் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பார்க்கும்படியாக இறங்கி போகிறவன் தான் இந்த பரிசேயன். பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம எடுப்போமே, ஆனால் நாம் ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்வோம், நல்ல காரியத்தை தான் செய்வோம். நம்ம முன்ன நின்று எப்படியாகலும் செய்யணும், எப்படியாகலும் நல்லபடியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனால் நம்மளால் முன்னுக்கு வர முடியலை. ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வரும்போது நம்மை அநேகர் என்ன செய்கிறார்கள், நம்மை மட்டுப்படுத்துகிறார்கள், நம்மை எழும்ப விடாதபடி நம்மை அப்படியே அமிழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, அநேகருடைய ஜீவிதம் இப்படி தான் இருக்குது. என்னை பரிசேயனை போல ஒரு மனிதன் இந்த பூமியில் இருந்தால் நம்மை எழும்ப விடாமல் மாற்றி விடுகிறார்கள். நாம் ஒருபோதுமே நான் எழும்பக்கூடாது, என்னுடைய ஒவ்வொரு காரியங்கள், நான் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நாம் செய்கிற எந்த ஒரு பொறுப்பான காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியமும் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு முன்பாக அவர்கள் எழுந்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அதே போல தான் இந்த பரிசேயன் ஆயக்காரனுக்கு விரோதமாக எழும்பினான். ஆயக்காரன், ஓ, இவன் மோசமானவன், இவன் நல்லவன் அல்ல, இவன் கெட்டுப்போனவன், இவனை போல இல்லை, நான் உபவாசிக்கிறேன்னு சொல்கிறான். இன்றைக்கு பாருங்கள், நாம் அநேக மாதங்களாக அநேக நாட்களாக நாம் உபவாசிப்போம், நம்ம பயங்கரம் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். நாம் விரும்பி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த செயல்கள் கரெக்டான ஆண்டவுடைய அந்த திட்டத்தின்படி வராமல் இருக்குமையான
ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சத்துரு நம்மை கெடுத்து விடுகிறான். நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நசிப்பிக்கும்படியாக அவன் விரும்புகிறான். அதற்கொன்றும் நாம் இடம் கொடுக்காம இந்த பரிசுனுடைய வாழ்க்கை ஒரு பெருமை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது, ஒரு தன்னையே புகழ்த்துகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அன்றைக்கு லூசிபர் இப்படிப்பட்டதான காரியத்தை அவன் செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? எப்படி ஆகலும் ஜனங்களை கனவீனப்படுத்தணும், ஜனங்களை எப்படியாகலும் என் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். அவனுக்குள்ளே பெருமை வந்தது. எப்படியாகலும் பிதாவின் தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த மேன்மையை நான் அனுபவிக்கணும், அவருக்கு மேலே என்னுடைய ஸ்தானத்தை என்னுடைய பொறுப்பை நான் மேலே வைக்கணும்னு சொல்லி நினைச்சான். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்தா தெரியுமா? அவனை வெட்டி கீழே போட்டார். ஏன் கீழே போட்டான்? அவனுக்குள்ள பெருமை வந்தது, அவனுக்குள்ள மனமேட்டிமை வந்தது, அவனுக்குள்ள தாழ்மை வரலை. அவன் தன்னையே உயர்த்துகிறான், தன்னுடைய வாழ்க்கையே உயர்த்துகிறான், உயர்த்தி உயர்த்தி பார்க்கிறான். எப்படி ஆகலும் நாங்கள் உயரணும், எப்படி ஆகலும் தான் இவருக்கு மேலே மேலே போகணும் என்று சொல்லி அவன் உயர்த்த ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான், அநேகருடைய ஜீவிதங்கள் அப்படி தான், தன்னை தானே உயர்த்துகிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறாங்கன்னா நான் செய்திருக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறது தான் சரி, எல்லாம் எனக்கு இருக்கிறேன்னு சொல்லி தன்னை தானே உயர்த்துறாங்க, தன்னுடைய வாழ்க்கையே உயர்த்துறாங்க. உயர்த்தி உயர்த்தி காஸ்ட் நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவான், ஆவியானவன் நம்ம பார்த்து சொல்வார், மகனே நீ உன்னை தாழ்த்தப்பான்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு அந்த தாழ்த்த கூட நமக்கு நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை சமூகத்தில் யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு அத்தனை அற்புதத்தை செய்ய அவர் ஆரம்பிக்கிறார். பாருங்கள் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஆயக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், பாபியாகி என் மேல் கிருபையாயிடும் என்கிறான். அவன் தன்னை தாழ்த்துகிறான், தன்னுடைய வாழ்க்கையை என்னில் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது ஏசப்பா என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறான். பாவி ஆகி என் மேல் கிருபையாரும், என் மேலே கிருபையாரோப்பா, எனக்கு வேறு யாரும் கிருபையாக இருக்க முடியாது, எனக்கு கிருபையாக இருக்கிறவர் நீங்கள் தான். நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் அவன் மார்பிலை தட்டி கொண்டு, ஐயோ எல்லா இடத்திலும் நான் போய் பார்த்தேனே, எல்லா பகுதிகளையும் நான் போய் பார்த்தேனே, ஆனால் இப்பொழுதோ நான் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன், நீர் ஜீவன் உள்ளவன் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், நீர் ஜீவிக்கிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீர் உண்மையான தேவன் என்று அறிந்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறேன், உம்முடைய பாதத்தில் நான் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், மனிதன் தன்னுடைய இருதயத்தை புகழ்த்தி பாடுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையே புகழ்த்துக்கிறாங்க, தன்னுடைய இருதயத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும், அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன செய்யுங்க, மேன்மைப்படுத்துகிறாங்க. மேன்மைப்படுத்துகிறது அல்ல, கத்தருக்கு முன்பாக நம்மை கத்தர் உயர்த்த உயர்த்த நாம் கத்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுவோமே, ஆனால் கத்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பா, நம்மை கத்தர் கனப்படுத்தி கொண்டே இருப்பா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பரிதபிக்கப்பட்டதான வாழ்க்கை, பரிதபிக்கப்பட்டதான ஜீவிதம். ஏன் பரிதபிக்கப்பட்டதான ஜீவிதம்? இந்த ரெண்டு மனிதர்களை நம்ம சிந்திப்போமே, ஆனால் ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறான், இனி எனக்கு தான் எல்லாம் இருக்கு, நான் எனக்கு எல்லாம் செய்திருக்கிறேன், நான் உபவாசித்து இருக்கிறேன், எனக்குள்ள பாவம் இல்லை, எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை, நான் பெரியவன், நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவன் நினைத்து மற்றவனை அவன் நிராகரிக்கிறான். அந்த ஆயக்காரனை அவன் அற்பமாய் நினைக்கிறான், ஆயக்காரன் அவன் மோசமாய் நினைக்கிறான். ஆயக்காரன் ஜெபிக்கிறவன் அல்ல, ஆயக்காரன் உம்மை பின்பற்றுகிறவன் அல்ல, ஆயக்காரன் தேவ சமூகத்தில் இருக்கிறவன் அல்ல, அவன் ஜெபிக்கிறவன் அல்ல, அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன் அல்ல, அவன் ஜெபிக்காதவன், அவன் ஜெபிக்காத மனிதன். அந்த ஜெபிக்காத மனிதனுக்கு முன்பாக நான் இந்த இடத்துல வந்து நின்று நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், எல்லாம் தன்னையே அவன் சொல்லுகிறான். தன்னுடைய இருதயத்தில் அவன் நிகழத்தினாலே, அவனுடைய பெருமையினாலே அவன் உயர ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, இப்படிப்பட்ட காரியம்தான் நடந்துகிட்ருக்கு. தேவன் நம்மை
இந்த பூமியில் வைத்திருக்கிறது, கொஞ்ச காலம் அவருக்காக இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறது எதற்கு தெரியுமா? நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்து அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, நீ உங்களை தாழ்மைப்படுத்துங்கன்னு சொல்லும்போது நாம் அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டதான நாட்களிலே அவர் என்ன செய்தார்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். இந்த தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறா, இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறா. அதாமன் சொல்லுகிறான், பாவி ஆகியன் மேல் கிருபை ஆயிரும் என்றான். என்ன சொல்கிறான்? பாவி ஆகியன் மேல் கிருபை ஆயிரும். நான் ஒரு பாவி, நான் அக்கிரமக்காரன், நான் பாவம் செய்தேன், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேன், ஓ மோசமானவன், நான் ஒரு பாவி. தன்னை அவன் ஒத்துக்கொள்கிறான், நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அவனோ, அவன் பாவி என்று ஒத்துக்கொள்ளல, தான் செய்த காரியங்களை அவன் செய்யும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் செய்தான் அதை மாத்திரம்தான் முன்ன வைக்கிறானே ஒழிய வேற ஒன்று அவன் முன் வைக்கல. இன்றைக்குள்ள வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட காரியம் செய்கிறோமே, ஆனால் நம் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை நமக்கு வேணும், அப்போ தான் கிருபை கிடைக்கும். தாழ்மை இல்லைன்னா கிருபை தரமாட்டார். எந்த இடத்துல நாம் தாழ்மைப்படுகிறோமோ அந்த இடத்துல தான் நமக்கு கிருபைகள் பெருக ஆரம்பிக்கும். எந்த இடத்துல நாம் தேவனுக்காக எழுப்பினிருக்கிறோமோ அந்த இடத்துல கிருபைகள் பெருக ஆரம்பிக்கும். இன்றைக்கி பாருங்கள், இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, அதனுடைய 13 வசனத்தில் நாம் வாசிப்போம். ஆயக்கான தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்து ஏறெடுக்க துடியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாயின் மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்கள், அவன் கையை மார்பில் அடிக்கிறான். எவ்வளவு அடி அடித்திருப்பான், எவ்வளவு அவன் கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவோ அவன் வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவோ துக்கங்கள் அவனுடைய இருதயத்தில் இருந்திருக்கும். ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலும் அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வருகிறான். இன்னைக்கு நீங்கள் துக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? நீங்கள் கண்ணீரின் மத்தியில் இருக்கிறீங்களா? உங்களை பார்க்க யாரும் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீரின் மத்தியில் நீங்கள் இருக்கும்போது உங்களை கவனிக்காமல் யாராவது இருக்கிறாங்களா? நீங்கள் அவர்களை பார்க்காதீங்க. பார்க்குற ஒருவர் அவர் தான் இயேசுவன். நீங்கள் மாத்திரம் பாருங்கள், இவன் அப்படி தான் ஆயக்காரன், வேறு ஒன்றுமே செய்யலை. அதான் வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமயமாக இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடணுங்க, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்குறோமா? நம்ம நோக்கி பார்க்க நமக்கு நேரம் இல்லை. இந்த தெய்வத்தை நாம் நோக்கி பார்க்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆயக்காரன் சொல்கிறாரு, ஐயோ நான் ஒரு பாவி, அவன் மார்பில் தழி அடிக்கிறான், ஐயோ எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு இனி யாருமே இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டாங்க, யாரும் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, யாரும் என்னுடைய மத்தியில் வந்து ஒரு வார்த்தை நல்ல காரியம் கூட எனக்கு சொல்லவில்லை, நல்ல வார்த்தைகள் கூட எனக்கு சொல்லவில்லை, என்னை யாருமே எந்த ஒரு காரியம் சொல்லாதபடி என்னுடைய வாழ்க்கையை அன்னதினமும் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டே இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தை நெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் இருந்த என்ன என்ன தெரியுமா? நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறது வெறுமையாக அல்ல, நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறது வெறுமையாக அல்ல, அவர் எனக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார். அவருக்கு முன்பாக நான் வந்திருக்கிறபடி என்னுடைய இருதயத்தை அறிகிறது கர்த்தர், என்னுடைய இருதயத்தை பார்க்கிறது இயேசப்பா, அவர் தான் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு தான் எல்லாம் தெரியும், நான் என்ன செய்கிறேன், என்னை பரிசெயன் என்ன செய்கிறான் எல்லாம் அவருக்கு தெரியும். பரிசெயன் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கிறவன், ஆனந்த ஆயக்காரன் அப்படி அல்ல, தன்னை தாழ்த்துகிறவன், தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் கொடுக்கிறவன், தன்னுடைய இருதயத்தையே அவருக்காக கொடுக்கிறவன். அவர் எனக்கு என்ன செய்கிறா, அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறான், ஏசப்பா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து அவருக்கு முன்பாக அவன் ஓ பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். மார்பில் எவ்வளவு அவன் அடி அடித்திருப்பான், எவ்வளவு அவன் பாரப்பட்டு எவ்வளவு காரியங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கும். பாருங்க, அநேகருடைய ஜீவிதம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறது. அநேகருடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறது. ஓ கஷ்டமான சூழ்நிலையிலும், ஓ கடந்து போக முடியாத கட்டத்திலும் நமக்கு ஆறுதல் சொல்லவோ, நம்மை தேற்றவோ, நீ நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லவோ நமக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான்,
நமக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் நன்றாக வாழணும்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு உங்களை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா? அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்குமே, ஆனால் அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் யாரை கண்டு பயப்படணும்? இந்த மனிதனை பாருங்க, கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியார் மேல் கிருபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அடுத்த 14, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். அவன் எங்கே போனான் தெரியுமா? அவன் வீட்டிலிருந்து தான் கடந்து வருகிறான். அவனை கடந்து வந்தவன் அவன் துக்கத்தோடு போகலைங்க, ஆயக்காரன் துக்கத்தோடு போகலை, கண்ணீரோடு போகலை. அவன் இதுவரையிலும் கண்ணீரோடு வந்தவன், வேதனையோடு வந்தவன், துக்கத்தோடு வந்தவன், எல்லாருக்கும் முன்பாக ஒரு அவமதிக்கப்பட்டவனாய் வந்தவன், எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு ஏளனமாய் நினைத்து வந்தவன், எல்லாருக்கும் முன்பாகவும் இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவன் புத்தி இல்லாதவன், இவன் அறிவு இல்லாதவன், இவன் அறிவே அற்றவன் என்று சொல்லி நினைத்தவர்கள் மத்தியில் இந்த ஆயக்காரன் தன்னுடைய ஜீவிதத்தை கத்தருக்காய் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், இனி எனக்கு ஒரு ஜீவிதமும் வேண்டாம், எல்லாரையும் நான் பார்த்து விட்டேன், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் நான் கவனித்து விட்டேன், எல்லாரையும் நான் பார்க்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாருமே எனக்கு எந்த ஒரு உதவிகளோ என்னுடைய காரியங்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடையக்கு கை கொடுக்கவோ யாருமே இல்லை. என்னுடைய கரத்தை பிடிக்கவோ நான் அவிழ்ந்து கிடக்கிறேன், நான் குழியில் தான் கிடக்கிறேன், ஆனால் என்னை தூக்கி விடக்கோ யாரும் இல்லை. ஆனால் தூக்கி விடுகிற ஒருவரை நான் நம்பினேன், தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்பினேன், நான் விசுவாசித்தேன். அதனால தான் இயேசுவுடைய சமூகத்தில் வந்தேன். அவருடைய சமூகத்தில் வந்ததுனால அவர் என்னை தூக்கி விட்டார். இயேசு கிறிஸ்து என்னை தூக்கிவிட்டார். இன்றைக்கு உங்களையும் கத்தர் தூக்கிவிட விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையும் கத்தர் தூக்கிவிட விரும்புகிறார். தூக்கிவிட முடியாதபடி நீங்கள் அமிழ்ந்து போயிருக்கிறீங்களோ, உங்கள் குடும்பம் அமிழ்ந்து போயிருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கை அமிழ்ந்து போயிருக்கிறதோ, ஆயக்காரன் வேண்டான்னு சொல்லி நினைச்சிட்டாங்க, இந்த ஆயக்காரன் வேண்டாம், இவன் உதவாதம் என்று நினைத்தாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவன் பரிசேய நல்ல நீதிமானாக்கப்பட்டது, இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனா. அவன் நீதிமான் என்று சொன்னது தேவனாகிய கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த பூமியில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு அவர்களை உருவாக்கி அவர் ஒரு நீதிமானாய் மாற்றுகிறார், நீதி செய்கிறவளாய் மாற்றுகிறார், நீதி உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுகிறார், நீதியோடு வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார், நீதியற்று போன வாழ்க்கை அல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது, ஒரு நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலகீனத்தோடு நாம் இருக்கிறோம், கால்களில் வலியோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டா, காலில் வேதனையோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய வீட்டில் இருக்கிறோம், வலது கால வேதனை, ஐயோ என்னால் முடியலை, என்னால் தாங்க முடியலை, என்னால் நடக்க முடியலை, என்னுடைய வாழ்க்கை நடந்து போக முடியலைன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? உங்களை கத்த தொட்டால் நிச்சயம் விடுதலை. இயேசப்பா உங்களை பார்க்கிறார், வேற யாரும் பார்க்கண்ணா, என் ஆயக்காரனை யாரும் பார்க்கல, ஆனால் இயேசு பார்த்தா அவன் நல்ல பரிசே நல்ல நீதிமானாக்கப்பட்டது, என் ஆயக்காரன் நான் நீதிமானாக்கப்பட்டான். இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறான், உங்களுடைய ஜீவிதத்தில் கத்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறான், உங்களுடைய ஜீவிதங்களில் கத்தர் அற்புதத்தை செய்து அதிசயமாய் அவர் நடத்த விரும்புகிறான். பாருங்க, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, அந்த கீழே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன், வேற யாரும் அல்ல, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவன், இவன் நீதிமானாய் கடந்து போகிறான், இவன் நித்திய ஜீவனுக்குள்ளாய் கடந்து போகிறான். இதுவரையிலும் நித்திய ஜீவனை அறியாதவன், இதுவரையிலும் இந்த தெய்வத்தை அறியாதவன், இதுவரையிலும் இந்த தெய்வம் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அறியாதவன், எப்போ இயேசுபடி ஓ எப்படியாக அவருடைய சமூகத்தில் நின்று நான் ஜெபிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை அவன் இருதயத்தை தேவனுக்கு எதிராக உயர்த்த முடியாமல் அவனுடைய இருதயத்தில் அவன் வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறான், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாமல் அவன் அவ்வளவு வியாகுலத்தோடு நிற்கிறான். அந்த மனிதன் சொல்லுகிறான், பாவியாக என் மேல் கிருபையாரப்பா, பாவியாக என் மேல் கிருபையாரும். நீங்கள் இன்றைக்கு இதை கவனித்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நாம் எந்த ஒரு நேரம் வந்தாலும் நாம் உமக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜீவிதத்தை கவனிக்க யாரும் இல்லை. ஆனால் உங்களால் தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்களா? என்னை கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், இயேசப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு பாவியப்பா, நான் காக வாழ விரும்பல,
இல்லை, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை சமர்ப்பிக்கிறீங்க. உங்கள் சரீரத்தில் ஒருவேளை பலகீனத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், எந்த பலகீனமாக இருந்தாலும் எந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் சோர்ந்து போய் தளர்ந்து இருக்கிறீங்களா, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கவில்லையே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கவில்லையேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா, அவங்களுடைய வேதனைகளை மாற்றுகிறதான் கத்த அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அப்போ இறைவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி நம்ம எப்போதுமே காத்துக்கொள்ளும், நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். அவருக்காக நீங்கள் இறங்கி வாருங்க, அவருக்காக செயல்படுங்க. இனி ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு ஜீவிதம். மலைகள் மலையை போன்றதான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், மலையை போன்றதான போராட்டங்க உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். கொள்ள வேண்டிய கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவா, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியதான கிருபை, பிரச்சனைகளை மேற்கொண்டு வாழ வேண்டியதான கிருபையை கத்த தருவா. இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியத்தை அவர் செய்தார். பாருங்க, அநேகருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் எதையெல்லாம் நஷ்டப்பட்டு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கும்போது, நாம் பிரயாசப்பட்டு துக்கப்பட்டு இருக்கும் போதும் நம்மை பார்த்துதான் கத்தர் என்ன சொல்றார் தெரியுமா, நீங்கள் கலங்கி போகாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நான் உங்களுக்காக இருக்கிறேன் சொல்லுகிறார். அப்போ அவர் நமக்காக இருக்கிறாருங்க. யாராவது உதவி செய்வாங்களான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனால் அந்த உதவிகள் எல்லாம் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கத்தரை நோக்கி பார்த்தா வேதம் சொல்லுகிறது, நாம் எந்த நேரத்திலாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் வேதம் வசனம் என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லப்பட்ட. அப்போ நமக்கு ஒத்தாசை கொடுக்குறவர் ஒருவர் இருக்கிறா, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஆயக்காரன் தன்னை அவன் உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கக்கூட அவன் துணியல்ல, ஏன்னு சொல்ல நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்தேன், தன்னை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். அவன் தன்னுடைய இருதயத்திலே அவன் நினைத்து ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு முன்பு அவன் ஒத்துக்கொள்கிறான். ஒத்துக்கொண்டு அவன் திரும்ப ஆரம்பிக்கிறான். அவன் திரும்பும் போது தான் இயேசு அவனை சொல்லுகிறான், அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டு கடந்து போனான். அப்போ நாம் தேவனுக்காக நின்று தேவனுக்காக ஓடி தேவனுக்காக பிரயாசப்படுவோமே ஆனால் நம்மை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறா, நம்மை விட்டு பிரியாத தேவன் இருக்கிறா. அவரை நீங்கள் நோக்கி பாருங்க, அவருடைய வார்த்தையை கவனிங்க, அவருக்காக ஜீவிங்க. அடுத்த நிலைமைக்கு கடந்து போக வேண்டுமே ஆனால் நம்மை நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை உயர்த்த 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 நாம் கத்தருக்கும் முன்பாய் நம்மை தாழ்த்தி பாருங்க. நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கத்த செய்ய ஆரம்பிப்பார். அதான் பாருங்க, யோசேப்பை குறித்து பாருங்க. யோசேப்பு ஒரு சொந்த சகோதரன் நடுவில் இருந்ததான யோசேப்பு தான், ஆனால் அவனை அழிக்க பார்த்தாங்க, கொல்ல பார்த்தாங்க. ஆனால் அவனுடைய இருதயம் தேவனோடு கூட இருந்தது, தேவனுடைய கிருபை அவரோடு கூட இருந்தபடியினால அவன் தன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை தாழ்த்த ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த பூமியில் எனக்கு எதுவும் இல்லை, இந்த பூமியில் நான் வாழ்ந்தால் நான் அவருக்காக வாழணும், அவருக்காக ஜீவிக்கணும், அவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி தன்னையே அவருக்காக கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு நீங்களும் கர்த்தர் சொல்லுகிறா, நீங்களும் கர்த்தருடைய கிருபைக்காக அவருக்காக உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பார், உங்கள் வாழ்க்கையோடு கர்த்தர் கூட இருப்பார், உங்களுடைய ஜீவிதத்தோடு கர்த்தர் கூட இருப்பா. எத்தனை பேர் வாக்கு பண்ணி மாறினாங்க, எல்லாரும் வாக்கு பண்ணினாங்க ஆனால் எல்லாரும் மாறிட்டாங்க. ஆனால் வாக்கு பண்ணினதான தெய்வம் ஒருபோதுமே மாறுகிறவர் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் இயேச தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதுமே மாறி போகாது. அவருடைய வார்த்தைக்குள்ளே தான் ஜீவன் இருக்குது. அவருடைய வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை நம்புகிறவர்களை, இந்த நம்பி இந்த வேத புஸ்தகத்தை கரத்தில் எடுத்துக்கிறவர்களை, எடுத்திருக்கிறவர்களை யாரையுமே கத்தர் விட்டு பிரிகிறவர் அல்ல. அவருக்காக வாழணும், இதுதான் கத்தர் இயேசப்பா விரும்புகிறாரு. எத்தனையோ நேரங்கள் நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம், எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் நினைத்திருக்கிறோம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகாதான், நான் சாத்தானின் பிடிக்குள்ளே இருக்கிறேனே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதான், என்னுடைய வாழ்க்கை விடுவிக்கப்படாதான், என் குடும்பம் விடுவிக்கப்படாதான், என்னுடைய வாழ்க்கை விடுவிக்கப்படாதேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு நிற்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் சிந்தித்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஜீவனாய் வெளிப்பட போகிறது, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமையாய் வெளிப்பட போகிறது. அதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா? உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய இருதயத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் உமக்காக
அந்த ஆயக்காரனை போல நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். மூட முடியாதபடி நான் நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றப்பா, என்னுடைய ஜீவிதத்தை மாற்றுங்கப்பா, என்னுடைய குடும்பத்தை மாற்றுங்கப்பா. இன்றைக்கி அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், ஊழியத்தின் பாதையில் கூட மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் தான் ஓடுகிறாங்க, கஷ்டத்தின் மத்தியில் தான் உழைக்கிறாங்க. இது வேற யாருக்கும் தெரியாது, ஆனால் அவளுடைய இருதயத்தில் இருக்கிறதான வியாகுலங்கள் எல்லாம் அவர்களுக்கும் ஏசப்பாவுக்கு மாத்தணும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் உலகத்தில் தான் மனிதர்கள் சரி, உலகத்தில் வாழ்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறார்கள். இல்லை தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருத்தரும் படுகிற பிரயாசங்கள் எதற்காக? நாம் தேவ ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தான் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுறாங்க. அதே பிரயாசம் எதற்காக? நான் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியாது, உங்களையும் என்னையும் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போக முடியாத தான் இவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறாங்க, இவ்வளவு பாரப்படுகிறாங்க. எப்படியாகலும் ஜனரட்சிக்கப்படாதா, எப்படியாகலும் ஆத்ம கத்தரை அறியாதா என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க. இந்த பிரயாசங்கள் ஒருபோதுமே வீணாய் போகாது. இந்த வசனத்தை கேட்கிறதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், விடுதலை வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை நம்பி அவரை மாத்திரம் பின்பற்றுங்க. நாம் அவருக்காக வாழ்வோம், அவருக்காக ஜீவித்து கடந்து செல்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. இப்போ எல்லார் கண்களை முடிச்சு ஜெபிக்க போற ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் வாரும். நான் ஹாலேலூயா, அந்த பரிசேயர் தன்னுடைய ஹாலேலூயா பாபப்பட்டவர்களை, தரித்திரமாக்கப்பட்டவர்களை, ஒன்றுமில்லாதவர்களை அவன் ஹாலேலூயா அவமதிக்கிறவன், அவன் மோசமாய் பார்க்கிறவன், ஒன்றுமில்லாமல் ஹாலேலூயா அந்த ஆயக்காரனை அவ்வளவு துக்கப்படுத்தினான், அந்த ஆயக்காரனை அவ்வளவு கடிவிட வைத்தான். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் அநேக உங்களை ஏளனமாய் பார்த்து உங்களுடைய இருதயத்தில் மிகவும் உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா, உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அந்தனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்னகப்பனே, பாவியாக என் மேல் கிருபையாருங்கப்பா, பாவியாக என் மேல் கிருபையாருங்க, பாவியாக என் மேல் கிருபையாருங்க, நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நான் இனி வாழ்வது உமக்காக. இருதயத்தை திறந்து கொடுங்களே, இருதயத்தை இயேசுப்பாவுக்கு திறந்து கொடுங்க. பாவியார் மேல் கிருபையாருங்க. ஆண்டவர் கிருபையாக இருந்தா உங்களுக்காகவும் கிருபையாக இருப்பா. ஆயக்கான கத்திர கிருபையாக இருந்தா உங்களுக்காகவும் கிருபையாக இருப்பா. தேவன் கிருபையாக இருக்கிறவ, அவனமோடு இருக்கிறவ, நாம் நிர்மூலமாக ஆதிருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாக ஆதிருக்கிறது அவருடைய கிருபை. எத்தனையோ நேரங்களில் நாம் நிர்மூலமாக வேண்டிய சூழ்நிலை வந்தது, நாம் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது, நாம் இந்த பூமியை விட்டு மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தாரே, இயேசுப்பா நம்மோடு இருந்தாரே, நம்முடைய வாழ்க்கையோடு கூட இருந்தாரே, நம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்தாரே. அழிந்து போகக்கூடாது மகனே, மகளே நீ அழிந்து போகக்கூடாது. நீ கடன் பிரச்சனையினால உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகட்டும் என்று சொல்லி நினைத்து உன்னை இருதயத்தில் நீ வியாகுலப்பட்டிருந்தா உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வாசல்களை திறந்து தாருங்க, என்னுடைய இருதயத்தில் வாசல்களை திறந்து தாருங்க. நான் உமக்காக வாழ வேண்டும், உமக்காக ஜீவிக்க விரும்பேன் சொல்லி ஓ கண்களை மூடி ஜெபிங்களே. ஏசப்பா தகப்பனே, வறுமையில நான் வாடுகிறேன், மிகவும் வறுமையில நான் வாடுகிறேன், கஷ்டத்தின் மத்தியில வாடுகிறேன், கஷ்டத்தின் மத்தியில வாழ்றேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டா, என்னுடைய கரத்தில் காசுகள் ஒன்றும் கடந்து வரல, நான் மிகவும் மிகவும் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன். நான் மறுநாள் நேரத்தில் எனக்கு ஆகாரம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் நான் இருக்கிறேன், எனக்கு எப்படியாகல யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வா, உடைய குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே இறங்குங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இறங்குங்க. அநேகர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கப்பா, அநேகர் மிகவும் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்காய் கர்த்தர் மனதுருங்க, அவர்களுக்காய் கர்த்தர் மனதுருங்க. நகப்பனே உங்களுடைய ஜீவிதத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா, வித்தியாசத்தை கொடுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் நன்மைகள் உண்டாகட்டும், ஓ விடுதலைகள் நடக்கட்டும் ஆண்டவரே, விடுதலைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை வெளிப்படுவதாக, அற்புதத்தில் வல்லமை வெளிப்படுவதாக ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, எனக்கு கர்த்தாவை உற்பத்தி பண்ணுகிறதான
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதாவது அதே போல் இந்த நேபாள் ஊழியத்திற்காக அநேக தேவைகள் உண்டு. கர்த்தர் தேவைகளை சந்திங்கப்பா. தகப்பனே, வாசல்களை திறந்து கொடுங்க. ஒரு வழி அடையும் போது புதிய வழியை திறக்கப்படுகிறவர் நீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுங்க. நாவே இதில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நேபாள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நாம் இன்னும் அநேக ரட்சிப்புகளை கடந்து வரட்டும். நேபாள் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவை கொடுக்குறேன். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. முன்னின்று நடத்துகிறதான கர்த்தாவே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் சகலவற்றை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் கிருபைகளையும் மறைத்துக் கொள்ளும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காலை முதல்